கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் வேடிக்கை பார்க்கும் காலத்திலே நாம் கடந்து வந்து விட்டோம். இன்றைய உலகத்திலே ஒரு மனிதன் ஆபத்தில் இருப்பானானால் அவனை செல்ஃபி எடுப்பார்கள், அவனை பார்த்து வேடிக்கை பார்ப்பார்கள். இதை போல உலகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆதி காலத்திலே அப்போஸ்தலர் காலத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனைய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? 1 கொரிந்தியர் 4:9 சொல்லுகிறார், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். பவுல் 3 விதத்தை சொல்லுகிறார். 1 உலகத்துக்கு 2 தூதருக்கு 3 மனுஷருக்கு. இந்த 3 பேருக்கும் நான் ஊழியக்காரனாய் இருக்கிற நான் வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் என்றால் உலகத்துக்கும் தூதர்களுக்கும் உலக மனுஷர்களுக்கும் எப்படிப்பட்டவர்கள்? வேடிக்கை காட்டுகிறவர்களைப் போலதான் தெரியும். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு போதகனானாலும் ஒரு சுவிசேஷகனானாலும் ஒரு அப்போஸ்தலனானாலும் ஒரு தீர்க்கதரிசியானாலும் யாரானாலும் இந்த உலகத்திலே என்னை எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்களே என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். விசுவாசியாக இருந்தால் என்னை உலகத்தில் எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எப்படியானோம், வேடிக்கை காட்டுகிறவர்களானோம். அன்றைக்கு குறைந்த சபையிலே ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானம் போல ஒரு மைதானம் இருந்தது. அந்த மைதானத்துக்குள்ளே பவுல் என்ன செய்தார்? அந்த காணப்பட்டார். அங்கே மிருகங்களோடு இவர் என்ன செய்தார்? போராடினார். அந்த பெரிய ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட அன்றைய காலத்தில் 100,000 மேலானவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மிருகத்தோடு பவுல் என்ன செய்தார்? போராடி வெற்றி பெற்றார். அருமையானவர்களே, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 20:23 சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்கிறார். இவர் சொல்லுகிறார், தேவன் கொடுத்தது இந்த பாடு, தேவன் கொடுத்தது இந்த கட்டு, தேவன் கொடுத்தது இந்த உபத்திரவம், தேவன் கொடுத்தது இந்த நிந்தை. உங்கள் வாழ்க்கையில் நிந்தைகள், கட்டுக்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருக்குமானால் அந்த நிந்தையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வைக்கிற ஜெய கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியக்கூடாது, மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஜெயித்தார், நீயும் நானும் ஜெயமடைப்போம். ஆனபடினாலே இந்த உலகத்தில் வேடிக்கை ஒருபோது வெற்றி அடையப் போவதில்லை. தேவனுடைய பிள்ளை வேடிக்கை மேலே வேடிக்கை பார்க்கிறவருக்கு மத்தியிலே ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமை குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனுடைய பிள்ளைய உனக்கு ஜெயம் வரும். கர்த்தரை நம்பி விசுவாசித்து உன் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்லு. தேவன் உன்னோடு இருந்து நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.